அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது. முதல் 1 முதல் 8 வரையிலான தீர்மானங்கள் இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்வதற்கான கட்சி விதிகளில் திருத்தம் என்கிற அனைத்து தீர்மானங்களையும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வாசித்தார். தற்போது முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் 9 முதல் 16 வரையிலான தீர்மானங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன், மேற்கு தமிழகம் கட்சியின் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். லட்சுமி பூ, மிக முக்கியமா சட்ட விதிகளில் திருத்தம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பிரிவு 20 இருக்கக்கூடிய முதல் சட்ட விதியை முழுவதுமாக ரத்து செய்திருக்கிறார்கள். மீது எல்லா பிரிவுகளையும் திருத்தம் செய்திருக்கிறார்கள். இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சட்ட விதிகளை சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ண முடியும், அதற்கான வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நீதிமன்றத்துக்கு போய் சேலஞ்ச் பண்ணுறாரோ இல்லையோ, எலெக்ஷன் கமிஷனுக்கு கட்டாயம் இதை எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சசிகலா நீக்கம் செய்யப்பட்ட போது அது மாதிரியான நிகழ்வுகள் இருந்தது. அதற்கு பிறகு தான் சசிகலா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. பொதுச் செயலாளராக என்னை நீக்கி அது செல்லாது அப்படின்னு வழக்கு தொடர்ந்தாங்க. ஓபிஎஸ் தரப்பிலும் அதை கட்டாயம் முன்னெடுப்பார். ஏன்னா இன்னைக்கு சட்டம் போராட்டத்தை தவிர அவருக்கு வேறு வழி எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இனி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இடமில்லை அப்படிங்கிறது போல தான் தெரியுது. ஏன்னா இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகள் கூட, ஏன்னா 10 ஆண்டுகள் தொடர்ந்து உறுப்பினராக இருந்திருக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருக்கணும், அப்புறம் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், அடுத்தது அட்லீஸ்ட் 10 மாவட்ட செயலாளர்கள் வந்து வழிமொழியணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கூட. அப்படி பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு இனி கட்சியில் இடம் இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ அவருக்கு வேறு வழி இல்லை. சட்ட போராட்டத்தை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. சட்ட போராட்டமும் இந்த விதிமுறைகள் திருத்தம் செல்லாது அப்படிங்கிற முறையில் தான் அவர் சட்டம் போராட்டம் நடத்த முடியும். வேற என்ன இருக்கு அவருக்கு ஆப்ஷன் சொல்லுங்க. திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் தொடக்கத்தில் கூறிய சில நிகழ்வுகள் தான் அரங்கேறி இருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குழு உறுப்பினர்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றிருக்கிறார். இது இப்போ ஓபிஎஸ் இல்லை, இனிமேல் அவருக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லை, அவர் இனிமேல் கட்சியில் இல்லை அப்படிங்கிறான ஒரு நிலையைத்தான் தற்போது உருவாகி இருக்கிறதா? திரு மணிகண்டன், உங்களுக்கான கேள்விதான். தொடர்ந்து பேசலாம் மணிகண்டன் இணைப்பில் இல்ல. அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி ஏகமனதாக தேர்வு செய்யப்படுவதாக பொதுக்குழுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுக அரசு அறிவித்து செயல்படுத்தாத பல்வேறு திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த திட்டங்கள் குறித்து கேள்வி எழுப்பியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இடைக்கால பொதுச் செயலாளராக இன்று தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றிலிருந்து 4 மாதங்களுக்குள்ளாக தேர்தல் நடத்தப்பட்டு அவர் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இணைகிறார் பொங்கலூர் மணிகண்டன். மணிகண்டன், நீங்க எதிர்பார்த்த நிகழ்வு தான் அரங்கேறி இருக்கிறது. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது அதிமுகவுக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை, அவர் டெஸ்பரேட் ஆயிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது இந்த பொதுக்குழு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனாலும் கூட அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு போட்டியிடுகின்ற பகுதி என்பது 10 ஆண்டு காலம் கட்சி இருக்க வேண்டும் என்பதுதான். அதுல திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை வரும். இன்னொன்றுங்க, ஒட்டுமொத்தமாகவே அதிமுக அவரை புறக்கணித்திருக்கிறது என்கிற போது திரு ஓபிஎஸ் அவர்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் அண்ணா காலத்தின் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தும் கூட கலைஞருடைய அந்த ஆட்சிக்கு முன்னால் அவர் தாக்கு பிடிக்க முடியவில்லையோ, அது போலத்தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு மாபெரும் ஆளுமைக்கின் கீழ் அவரால் நின்று நிலைத்து நிற்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை உணர்ந்து கொண்டு அவர் கட்சிக்கு ஒத்துழைத்திருந்தால் இவ்வளவு ஒரு கேவலமான அவலமான நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இன்னும் அவருக்கு காலம் கடந்து விடவில்லை. நடந்தவற்றையெல்லாம் மன்னித்து மறந்து அவர் கட்சியில இணைந்து செயல்பட்டால் நல்லது என்று நான் நினைக்கின்றேன். என்றால் கட்சியில பிளவுபடுவது என்று அல்லது பிரிந்து செல்வது என்று அதிமுக படரக்கூடாது என்பதுதான் என்னை பண்ணுடைய நடனைய எண்ணம். திரு ஓபிஎஸ் அவர்கள் வேண்டாத செயலை செய்திருந்தாலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற மரியாதைக்குரிய
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிக்கிற மனப்பான்மையோடு எல்லோரும் ஏற்று இந்த கட்சியை வழிநடத்தி செல்வார். தமிழ்நாட்டில் அதிமுக என்பது பிரதான கட்சி மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு தேவையான கட்சியும் கூட. ஏன்னா கடந்த காலத்தில் 35 ஆண்டு காலம் இந்த நாட்டை இந்த கட்சி ஆண்டிருக்கிறது. அந்த ஆட்சி காலத்தில் எண்ணற்ற நன்மைகளை இந்த நாட்டுக்கு செய்த காலத்தால் இன்றைக்கும் அதிமுக மிக உயிர்ப்போடு நீடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவர்கள் அதை வந்து எழுதாது கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த திறமையிலே ஒரு மிகப்பெரிய ஆபத்து அம்மையால் மறைந்த பிறகு ஏற்பட்ட பிறகு கூட அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற ஒருவராக எளிய மனிதராக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு காரணம், வந்ததற்கு காரணமே அவர் 4 ஆண்டு காலம் நடத்திய இந்த நல்லாட்சி தான் காரணம். இன்னும் சொன்ன போனால் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பிடுப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்த நாள் முதல் இப்போது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் அவர் ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு சூப்பர் பவர் கொண்ட ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில தான் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பேசின ஆர் பி உதயகுமார் தொடங்கி எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். கட்சியில தான் ரெட்ட தலைமை செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் அவர் தான் அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி தலைவர். ஆட்சி திமுக ஆட்சி அமைந்து 1 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக நாங்க தான் எதிர்கட்சி அப்படின்னு பாஜக கிளைம் பண்ணும் போது கூட அதிமுக எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு ஒன்னும் ஆக்கப்பூர்வமாக இல்லையே. இப்ப எப்படி ஒரு திடீர்னு ஒரு சூப்பர் பவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துரும்னு நம்பலாம்? இனி பாருங்க, அதாவது ஏற்கனவே 2 தலைமைகள் இருந்தது. எதிர்கட்சி ஒரு பொருளிலே அறிக்கை கொடுத்தால் இன்னொரு விஷயத்த திரு ஓபிஎஸ் ஆகி கொடுத்தார். பெட்ரோல் டீசல் விலைன்னு சொன்னா தமிழ்நாடு அரசை கண்டித்து, அதாவது பெட்ரோலுக்கான அந்த விலையை பொறிக்கவில்லை என்று எடப்பாடி ஆகி கொடுத்தால் அடுத்த அறிக்கை ஓபிஎஸ் வருது. அப்போ ஒரே விஷயத்துக்கு 2 பேர் அறிக்கைகள். இது மக்கள் மத்தியில் மட்டுமில்லை, அது கட்சி தொண்டர்கள் மத்தியிலே மிக அதிருப்தி சோர் ஏற்பட்டது. ஆனா இங்க அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று, மறைமுகமாக திமுக ஒரு கைகோர்த்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒரு ஆளுமையாக அதிமுக மறந்து விடக்கூடாது, அதை மலுங்கடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை திசை மாற்றுவதற்காக, அவரை அடக்கி ஒடுக்குவதற்காக திமுக அவரை இணைந்து செயல்பட்டவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். இதனால்தான் அதிமுக தொண்டர்கள் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கை முழுமையாக காணாமல் போனது. எனவே இனி பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை ஆளுமை மூலமாக, ஒற்றை தலைமை மூலமாக அவர் கிராமம் கிராமமாக செல்வார், ஊராக செல்வார், ஒவ்வொரு ஒன்றியமாக செல்வார், ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். கட்சி தொண்டர்களை மட்டுமல்ல பொதுமக்களையும் தன்னால் ஈர்த்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய வலிமையை, மிகப்பெரிய வளமையை உருவாக்குவார். அதனால்தான் இந்த 1 ஆண்டு காலமாகவே அந்த கட்சியிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒற்றை தலைவர் வராதா, எடப்பாடி பழனிசாமி பொறுப்பு மாட்டாரா இருந்தது. நிச்சயமா வருங்க, வந்த பிறகு பாருங்க. இனி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக மட்டுமல்ல, தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி அவராக அதிகாரப்பூர்வமாக இருப்பதைப் போலவே, இன்றைய அங்கீகரிக்கப்பட்டிருப்பதைப் போலவே இனி ஆத்மாத்தமாக அவர் செயல்பட்டு சிம்ம சொப்பனமாக விளங்குவார். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி என்பது இனி அது அரசு பூர்வமாக அங்கீகாரப்பூர்வம் மட்டுமல்ல, அது திமுகவுக்கு சரியான எதிர்க்கட்சியாக அதிமுக மட்டுமே இயங்கும் என்பதை இந்த பொதுக்குழுவும் மக்கள் குழுவுமே அவரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதை அது மாதிரி செயல்படக்கூடியவர் தான். நீங்க ஒண்ணு இல்ல, சட்டமன்றத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார், திரு பன்னீர்செல்வம் அமர்ந்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் போது மிக கடுமையாக விமர்சித்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற நுழைகிற போது எடப்பாடி பழனிசாமி வணக்கம் தெரிவிக்கிறார். பரஸ்பரம் வணக்கம் தெரிவிப்பது நாகரிக அரசு தான் மறுக்கவில்லை. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மனநிலையிலே என்ன இருக்கிறதோ அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே அவர் கண்டும் காணாமல் இருந்தார். அதையே தொண்டர்கள் இருந்தாங்க. இதுவும் சரியான அரசியலா சொன்னால் அது வந்து பொதுச்செயலாளராக விருப்பம் தெரிவிச்சார் சொல்ல வேண்டாம் மணிகண்டன், நம்ம பேசலாம். நான் லட்சுமியிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இங்க ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஓ பன்னீர்செல்வம் திமுகவோடு நட்பு பாராட்டுகிறார், ரவீந்திரநாத் போய் முதலமைச்சரை சந்தித்து ஆட்சி சரியாக நடக்கிறது அப்படின்னு பாராட்டுகிறார் அப்படிங்கிறது உண்மையிலே ஸ்பெகுலேஷன் தானா, அல்லது ஓபிஎஸ்க்கோ இல்ல திமுகவுக்கோ இந்த பிளவில் அல்லது இந்த சர்ச்சையில் என்ன பலன் இருக்கிறது? லட்சுமி, ஓபிஎஸ்ஸும் அவருடைய மகனும் செய்தது தவறாக இருந்தால் இத்தனை இவ்வளவு நாளைக்கு முன்னாலேயே அதை எடப்பாடி பழனிசாமி அவர் தான் எதிர்கட்சி தலைவர், பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு சட்டமன்றத்தில், எழுந்து நின்று பேச பக்கத்துல கூப்பிட்டு பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தா பேசாம இருந்திருக்க போறாரு. இது வந்து காரணமாக சொல்லப்படுகிறது. இதே காரணம்தான் அன்றைக்கு சசிகலா வந்து கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களையும் கூட்டி வைத்து இது பண்ண போது ஓபிஎஸ்க்கு எதிராக சொல்லப்பட்டது. நான் இங்க வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம்.
இது வந்து காரணமாக சொல்லப்படுகிறதே தவிர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே முடிவாயிட்டது. இது வந்து சமீபத்தில் வெளிய கட்சியில் நமது அம்மாவிலிருந்து விலகின மருது அழகராஜ் அவர்கள் சொன்னது தான். அதற்கான அந்த காய் நகர்த்தல்கள் முன்பே தொடங்கிவிட்டது. இது வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ஓபிஎஸ்க்கு இருந்தது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இது வந்து அரசியலில் வலுவுள்ளது வாழும் அப்படிங்கிறத தான் சொல்ல முடியும். அதனால் ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ் இதை வந்து தெரிந்தும் தெரியாமல் இருக்கட்டும் பரவாயில்லன்னு விட்டாரா இல்லை தெரியாமலே இருந்துட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் ஏற்கனவே அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். தன் வசம் எல்லாமே இருக்கணும், தன் தலைவராக இருக்க வேண்டும் கட்சிக்கு அப்படிங்கிறதுக்கான காய் நகர்த்தல்கள் முன்பே தொடங்கிவிட்டது. இது வந்து சொல்லப்படக்கூடிய காரணம் மட்டுமே. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப ஓபிஎஸ்ஓ அல்லது ரவீந்திரநாத்தோ ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களோ இன்றைக்கு அதிகாரப்பூர்வமா திமுகவை ஆதரவிக்க முடியாது. ஆனா அதே நேரத்தில் நம்ம 23ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடந்தவுடனே ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களோடு டெல்லி பயணம் மேற்கொள்கிறார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டால் அவருடைய அடைக்கலம் என்பது பாரதிய ஜனதாவாகத்தான் இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடனடியாலாம் போயிட மாட்டார்னு தான் தோணுது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஓபிஎஸ்க்கு வந்து அரசியலே இல்லை தமிழ்நாட்டில். அண்ணாமலை அவர்களுக்கு கீழே இருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் வந்து அனுபவம் பெற்ற ஒரு தலைவர் இல்லை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு உடனடியாக போயிடுவார் அப்படின்னு தெரியல. நான் என்ன யூகிக்கிறேன் அப்படின்னா கட்டாயம் எலெக்ஷன் கமிஷனில் போய் ஒரு சட்ட போராட்டம் நடத்துவார். அதற்கு பிறகுதான் அதற்கான தன்னுடைய அரசியல் பாதை குறித்து முடிவெடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே எல்லா தீர்மானங்களும் அவரை முக்கியமான தீர்மானம் ஒற்றை தலைமை அப்படிங்கிறது இன்டரிம் ஜெனரல் செக்ரட்டரியா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தேர்வு செய்வது. திமுகவை கண்டித்தார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை ஒரு தீர்மானத்தில் கூட அவங்க வந்து கண்டிக்கல. பிரைஸ் ரைஸுக்கான ரீசன் வந்து திமுகவா இல்லை பாரதிய ஜனதா கட்சியா, பெட்ரோல் பிரைஸுக்கு ரைஸுக்கு காரணம் யார்? மத்திய அரசாங்கம் தானே. இது வந்து இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவினருக்கு தெரியாதது அல்ல. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு இன்னும் அதிமுகவிற்கு துணிவு வரவில்லை. ஒற்றை தலைமை வந்துவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆளுமை என்று சொல்லப்பட்டாலுமே கூட இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கான துணிவு அதிமுகவிடம் இல்லை அப்படிதான் இதுல புரிஞ்சுக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். தற்போது பொதுக்குழு கூட்டத்தில்